வணக்கம் உடையார் சமூகத்தை பற்றி நீங்கள் பேசணுன்னு பல சகோதரர்கள் வந்து எனக்கு இருந்து கோயம்புத்தூர்லேருந்து தஞ்சாவூர்லேருந்து மயிலாடுதுறையிலேருந்து புவனகிரியிலேருந்து சிவகங்கையிலேருந்து தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்தும் உடையார் சமூகத்தை பற்றி நீங்கள் பேசுங்கள் தமிழக அரசியலில் உடையார் சமூகத்தின் பங்கு என்னங்கிறத நீங்கள் விலக்கி சொல்லணும்னு கேட்டிருக்காங்க நான் இன்றைக்கி வந்து உடையார் சமூகத்தை பற்றி வந்து குறிப்பாக உடையார் சமூகத்தில் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் தமிழகத்தில் முத்திர பதிச்சவங்களை பற்றி நான் குறிப்பிட்டு பேசலான்னு இருக்கிறேன் உடையார் சமூகம் ஒரு நிலவுடைமை சமுதாயம் உடையார் சமுதாயம் வந்து சிறிய பெரிய நில உடைமையாளர்களை கொண்ட ஒரு சமுதாயம் அங்கே வந்து விவசாய கூலிகள் வந்து உடையார் சமூகத்தில் மிக குறைவு சொந்த விவசாயம் பண்ணக்கூடியவங்க தான் உடையார் சமூகத்தில் அதிகம் இதுதான் உடையார் சமூகத்தோட சமூக பொருளாதார நிலைமை உடையார் சமூகத்தோட முன்னோர்கள்னா முல்லைக்கு தேறி இந்த பாரி மன்னர் தெய்வீகன் போன்றவர்கள்லாம் உடையார் சமூகத்தை சேர்ந்தவர்கள்னு தமிழக வரலாறு சொல்லுது தஞ்சை ஆண்ட ராஜராஜ சோழன் வந்து உடையார் சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு என்னோட நண்பர் மயிலாடுதுறை சுந்தரராஜ சோழன் என்ற கார்காத்த வேளாளர் சமூக ஒரு அர் ஒரு சரித்திர ஆய்வாளர் வந்து இந்த கருத்தையாண்டை சொல்லுவார் நான் பொதுவாக இந்த மாதிரிப்பட்ட ஆய்வுகளுக்கு போக மாட்டேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலே அதாவது அந்த சுதந்திர போராட்ட காலகட்டம் அதற்கு மேலே எல்லாருக்கும் வாக்குரிமைன்னு வந்த காலகட்டத்தில் உள்ள அரசியலில் மட்டுமே தரவுகளோடு முன்னிலைப்படுத்தி பேசுகிறது தான் என்னோடய வழக்கம் அந்த வகையில் இன்றைக்கு வந்து உடையார் சமூகத்தை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பிரமுர்களை பற்றி என்னோடய கருத்துக்களை முன்வைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக காமராஜ் தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மூதறிஞர் ராஜாஜி வந்து சத்தியமூர்த்தி ஐயரை வந்து காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் மிக அதிகமான ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் தோக்கடிக்கிறாரு முப்பத்தி எட்டாம் ஆண்டும் சத் சத்தியமூர்த்தி ஐயரை ராஜாஜியின் ஆதரவாளரான நேர்மையான அரசியல்வாதி ஐயா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து தோக்கடிக்கிறாரு அதுக்கு அடுத்த ஆண்டு வந்து பக்தோஜலத்தின் மாமனார் முத்துரங்க முதலியார் வந்து சத்தியமூர்த்தியை தோக்கடிக்கிறார் ஆக மூன்று முறை மாகாண காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தேர்தலில் மூன்று ஆண்டு தொடர்ந்து அடைந்த சத்தியமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து காமராஜரை தன்னுடைய வேட்பாளராக நிறுத்துகிறார் ராஜாஜி வேட்பாளராக சுப்பியா என்று ஒருவர் கோயம்புத்தூரை சார்ந்தவர் நிறுத்தப்படுகிறார் இதில் தான் அரசியல் சூட்சம்மம் என்ன இருக்குதுன்னா ராஜாஜிக்கு தான் அந்த முப்பத்தேழு முப்பத்தெட்டு காலகட்டத்தில் காங்கிரஸில் வந்து ஒரு டூ தேர்டு காங்கிரஸார் வந்து ராஜாஜி பக்கம் தான் ஆனால் சத்தியமூர்த்தி தொடர்ந்து தோல்வியை தள்ளிக்கிட்டு இருக்கும்போது காமராஜ் வேட்பாளராக நிற்கும்போது போது ராஜாஜி ஆதரவாளர்களான திருவாரூர் மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்த துரசாமி உடையாரும் சாமிக்கண்ணு உடையாரும் அவங்க வந்து ராஜாஜி மீது பற்றி கூட ராஜாஜி ஆதரவாளர்கள் என்றாலும் காங்கிரஸ் கட்சி எலெக்ஷனில் காமராஜர் ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கருங்கிறனால காமராஜ் கிட்ட நேரடி அறிமுகம் உள்ளவங்க அதனால் அவங்க வந்து சத்தியமூர்த்தி ஆதரவாளர்னாலும் கூட காமராஜருக்கு வந்து அந்த ரெண்டு சுதந்திரப் போராட்ட தியாகிகள் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களான ரெண்டு உடையார்களும் வாக்களிக்கிறாங்க அந்த ரெண்டு ரெண்டு வாக்கு வித்தியாசத்தில் காமராஜர் வெற்றி பெறாரு அன்றைக்கு வந்து கருதப்பட்டது வந்து காமராஜ் கேண்டிடேட்டுக்காக துர்சாமியுடைய உடையாரும் சாமி உடையாரும் வாக்களித்ததுனால் காமராஜ் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது வந்து அந்த ரெண்டு உடையார்கள் வாக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்பது ஒரு வரலாறு வரலாற்று நிகழ்வு திராவிட இயக்கத்தை எடுத்துட்டிங்கன்னா ஜில்லா போடு தலைவராக இருந்தவர் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து திராவிட இயக்கத்தில் ஒரு மிக மிக முக்கிய த தலைவர் அவர் வந்து எதிர்பாராத விதமாக மரணமடைந்த ஒரு தலைவர் மிகப்பெரிய அறுப்பு அரும்பெரும் சாதனைகளை செய்த தலைவர் சில மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் வந்து குற்றப்பரம்பரை பட்டியலில் இடம்பெறாமல் சட்டம் ஒழுங்கை சரியாக செய்யக்கூடிய அந்த சமூகங்களை வந்து குற்றப்பரம்பரையில் சேர்க்கக்கூடாது என்று தடுத்து அந்த சமூகங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்தவர் உடையார் சமூகத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் மறைவுக்கு பிறகு பன்னீர்செல்வம் என்ற பெயரை இன்று தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாமே அந்த தலைவரின் செய்த சாதனைக்காக அவர் பெயரை வந்து இன்றைக்கு வந்து அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் பன்னீர்செல்வம்ங்கிற பெயரை வந்து வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பதித்த ஒரு தலைவர் தான் ஏ டி பன்னீர்செல்வம் அவர்கள் இதே சமூகத்தைச் சேர்ந்த மற்ற தலைவர்களை ஒவ்வொருத்தராக வரிசையாக சொல்ல வேண்டுமென்றால் மிக முக்கியமானவர் என்று நாம் அறுதிட்டு உறுதியாக கூற முடியும் என்றால் அது ஐயா மூப்பனார் அவர்களை நிச்சயமாக கூற முடியும் மூப்பனார் அவர்கள் முக்கியத்துவம் இப்படி வருகிறது என்றால் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் அன்றைய பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸின் மாவட்ட தலைவராக அவர் சிறிய வயதிலே வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆளும் அரசுக்கு எதிராக காமராஜ் வந்து சிறை நிரப்பு போராட்டம் நடத்துகிறார் அப்பொழுது தமிழக அளவில் நாற்பதனாயிரம் பேர் சிறை சென்றார்கள் அன்றைய தினம் அதுதான் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் என்ற அளவு என்ற அளவுக்கு தமிழகத்தில் அதிகம் பேர் அன்றைய தினம் சிறை சென்ற ஒரு சரித்திர சாதனையான ஒரு எண்ணிக்கையாகும் நாற்பதனாயிரம் பேர் தமிழகத்தில் சிறை சென்றபோது தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் மூப்பனார் தலைமையில் பத்தாயிரம் பேர் சிறை சென்றார்கள் ஆக ஒட்டுமொத்த தமிழகத்தில் அந்த கட்சி சார்பாக சென்றவர்களில் இருபத்தி சதவீதம் பேர் மூப்பனாரின் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியால் தஞ்சை மாவட்டத்திலிருந்து சிறை சென்றக்கூடிய அளவுக்கு தஞ்சை மாவட்டத்தில் ஜாதி கடந்து அந்த கட்சியோட ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசராக அவர் மூப்பனார் திகழ்ந்தார் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காமராஜ் மறைவுக்கு பிறகு காங்கிரஸ் இணைப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அவர் பதவியை பெறுகிறார் அதன் பிறகு தமிழகத்தில் காங்கிரஸ் என்றால் மூன்றில் ரெண்டு பகுதி மூப்பனாரின் ஆதரவாளர்கள் என்ற நிலையை காங்கிரஸ் கட்சிக்குள் ஏற்படுத்தி விடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரச்சாரம் தமிழகத்தில் செய்யாத போது கூட மூப்பனாரே முன்னின்று காங்கிரசுக்கான பிரச்சனைகளையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு அன்று காங்கிரஸுக்கு இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலும் டெபாசிட் இழக்கும் என்று கூறப்பட்ட காலத்து காலகட்டத்தில் இருபத்தி ஏழு இடங்களை வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் பதினேழரை சதவீதம் காங்கிரஸ் மட்டும் மற்றும் இந்திய கம்யூனிஸ்டுக்கு ரெண்டரை சதவீத வாக்குகள் என்று மூப்பனார் தலைமைக்கு அன்று சுமார் இருபது சதவீத வாக்குகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே கிடைக்கிறது என்று குறி குறிப்பாக இன்று சொல்ல வேண்டும் என்றால் இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரச்சாரத்துக்கே வரவில்லை அவர் வந்திருந்தால் விட கூடுதல் சதவீதம் கிடைத்திருக்கும் ஆனால் தஞ்சாவூரை பொறுத்தவரையில் காங்கிரஸ் வந்து ஒரு முக்கிய சக்தியாக திகழ்ந்தது குறிப்பாக மன்னார்குடி போன்ற தொகுதிகளெல்லாம் மூப்பனார் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வெற்றி பெற்றார் கருணாநிதி ஆதரவு பெற்ற வேட்பாளர் இரண்டாவது வந்தார் எம்ஜிஆர் ஆதரவு பெற்ற வேட்பாளர் மூன்றாவது போனார் என்ற அளவுக்கு தஞ்சை மாவட்டத்தில் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய செல்வாக்கை மூப்பனார் ஏற்படுத்தி வைத்திருந்தார் தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்த காங்கிரஸில் மிகப்பெரிய தலைவராக ஒரு டிசைடிங் ஃபேக்டராக தமிழக அரசியல் களத்தில் மூப்பனார் உலாவர ஆரம்பித்தார் எம்ஜிஆரை யாரும் தோற்கடிக்க முடியாது என்ற ஒரு சூழலை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த போது மூப்பனார் தான் திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு உருவாக்கி எம்ஜிஆரை ரெண்டு இடங்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்ற அளவுக்கு செய்தவர் மூப்பனார் அது வந்து கா திமுக தான் பெரிய கட்சி ஆனால் காங்கிரஸ் டிசைடிங் ஃபேக்டர்னால மூப்பனார் வந்து பேரம் பேசி இருபத்தி மூணு சீட்டு காங்கிரஸ் காங்கிரஸுக்கு வாங்கிட்டார் அது மூப்பனாரோட ஒரு திறமை மேஜர் பார்ட்னராட்டு காங்கிரஸை கொண்டு வந்தார் அதற்கு பிறகு மூப்பனார் வந்து பவர் போலிட்டிக்ஸை மிக திறம்பட செய்து வந்தார் ஒரு கட்டத்தில் வந்து இந்திரா காந்தி வந்து சிவாஜிக்கு மூப்பனாருக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்குவார் என்ற சூழ்நிலையில் சிவாஜி கணேசனின் நூறா இருநூறாவது படவிழாவான திருச்சூலம் படவிழாவில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருபத்தாறை இருபத்தாறு பேரை அணிவடி வணி செய்து மூப்பனார் ப்ளஸ் சிவாஜி தான் தமிழக காங்கிரஸ் அதை டெல்லி காங்கிரஸ் அசைச்சு பார்க்க முடியாது என்ற அளவுக்கு பவர் போலிட்டிக்ஸ் பண்ணி தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் மூப்பனார் அவர்கள் அவரோட ஒவ்வொரு அசைவையும் கண்டு எம்ஜிஆரும் கருணாநிதியும் கிடுகித்து போயிருந்தார்கள் மூப்பனார் எம்ஜிஆர் பக்கம் போனால் நாம் தோற்றுவிடுவோம் என்று கருணாநிதியும் மூப்பனார் கருணாதி பக்கம் போனால் நாம் தோற்றுவிடுவோம் என்று எம்ஜிஆரும் கருதி மூப்பனாருக்கு மிக அதிக முக்கியத்துவம் ரெண்டு பேரும் கொடுத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் மூப்பனாரும் அதை சரியாக பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற தேர்தல் என்றால் காங்கிரஸ் கட்சிக்குத்தான் அதிக எம்பிக்கள் என்ற அடிப்படையில் தனது காய்களை நகர்த்தி திறம்பட அரசியல் புரிந்து வந்தார் கடைசியாக அவர் தாமாக்க ஆரம்பிக்கும் போது கூட திமுக கூட்டணியில் இருபது மக்களவை தொகுதியை காங்கிரஸ் தமாகதான் போட்டியிட்டது அந்த இருபதிலும் தமாக வெற்றி பெற்றது என்பதும் வரலாறு இத்தகைய ஒரு பவர் பொலிட்டிக்ஸில் இடம்பெற்ற மூப்பனார் ஒரு கட்டத்தில் தொண்ணூத்தாறில் இந்தியாவின் பிரதமராக கூட வருவார் என்று பேசப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது காங்கிரஸுக்கு அவரோடு நெருக்கம் மீண்டும் காங்கிரஸ்காரராக ஆகிவிடுவார் என்ற சூழ்நிலையில் அன்றைய கம்யூனிஸ்டுகள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்பதும் வரலாறு அந்த சூழ்நிலையில் தேவகவுடா போன்றவர்கள் பிரதமராக வந்ததை நாம் அறிவோம் இத்தகைய ஒரு முத்திரை பதித்த ஒரு தலைவரான மூப்பனாருக்கு பிறகு அவரது மகன் ஜி கே வாசன் வந்து தமாக நடத்தி வருகிறார் காங்கிரஸில் உள்ள இன்றைக்கு உள்ள எந்த ஒரு இண்டிவிஜுவல் தலைவரை விட ஜி கே வாசனுக்கு அதிக செல்வாக்கு என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான் கடைசியாக மூப்பனார் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக தமிழ்நாட்டை நிர்ணய நிர்ணயித்தார் தொண்ணூத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கருணாநிதி மு முதலமைச்சராவதற்கு தமாகவின் செல்வாக்கு மிகவும் எம்எல்ஏக்களையும் இருபது எம்பிக்களையும் அந்த கட்சி வெற்றி பெற்றது தமிழக அரசியலில் ஒரு முதல் நிலை தலைவராக வராவிட்டாலும் கூட மூன்றாவது தலைவராக கோலோச்சி முதல் ரெண்டு தலைவர்களையும் பவர் பாலிட்டிக்ஸில் தன் பின்னால் வர செய்த ஒரு மகாத்தான ஒரு நுணுக்கமான ஒரு அரசியல் தலைவராக மூப்பனார் திகழ்ந்தார் என்பது வரலாறு உடையார் சமூக மக்கள் வந்து தஞ்சாவூர் கோயம்புத்தூரில் கோவை தம்பி தஞ்சாவூரில் பன்னீர்செல்வம் உடையார் மூப்பனார் குடும்பம் அடுத்தபடியாக வந்து கள்ளக்குறிச்சி பகுதியில் இப்போ பாரிவேந்தர் போன்றவங்கள்லாம் அவர் அடுத்தால் எம்ஜிஆரின் நண்பர் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் உடையார் தென் சேலம் உடையார் சிவகங்கை பகுதியில் ரூசோ என்று ஒரு அரசியல் அரங்கத்தில் கொலை செய்யப்பட்டாரே ஒரு உடையார் சமூக சகோதரர்கள் சிவசங்க சிவகங்கை பகுதியில் உடையார்கள் இருக்கிறாங்க இப்படி வந்து தமிழ்நாட்டில் பரவலாக வந்து எல்லா மயிலாடுதுறையில் உடையார்கள் இருக்காங்க பரவலாக இருக்கிறாங்க மயிலாடுதுறை உடையார் என்ற போது திரு டி ராஜேந்தர் அவர்களை நாம் குறிப்பிட வேண்டும் தமிழக அரசியலில் ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டோடு நின்ற ஒரு தலைவர் ராஜேந்தர் அரசியலில் சில சில தவறான முடிவுகளால் அவர் பாதிக்கப்பட்டாலும் கூட அவர் இருந்தபோது சிங்கமாக நின்றார் குறிப்பாக மயிலாடுதுறை இடைத்தேர்தலில் வந்து தம்பி பாலவேதாயம் என்ற அதிமுக வேட்பாளரும் சத்தியசீலன் என்ற திமுக வேட்பாளரும் போட்டியிட்ட போது எம்ஜிஆர் கூறினார் இது எனக்கும் கருணாநிதிக்குமான போட்டி என்றார் அப்பொழுது டி ராஜேந்தர் திமுகவில் நம்பர் டூவாக அதாவது க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டியில் நம்பர் டூவாக இருந்தார் ஸ்டாலினு ஸ்டாலின் போன்றவர்களெல்லாம் ராஜேந்தரின் பாப்புலாரிட்டியை கண்டு மிரண்டு இருந்த சமயம் வைகோ போன்றவர்களெல்லாம் ராஜேந்தருக்கு எதிராக ஸ்டாலினை ஆதரித்து கொண்டிருந்த தருணம் அது அப்பொழுது கருணாநிதியின் முழு ஆசிர்வாதத்தோடும் அனுமதியோடும் டி ராஜேந்தர் வந்து அந்த கூட்டத்தில் மயிலாடுதுறை கூட்டத்தில் பேசினார் இது என் ஊர் நான் தேசிங்குடையார் உடையார் மகன் துணிச்சலோடு சொல்கிறேன் இது எனக்கும் எம்ஜிஆருக்கும் போட்டி மயிலாடுதுறை மண்ணில் எம்ஜிஆரை தோற்கடித்து காட்டுவேன் என்று அந்த போட்டியே முதலமைச்சரான தனக்கு முதலமைச்சரான எம்ஜிஆருக்கும் தனக்குமான போட்டி என்று டி ராஜேந்தர் சவால் விட்டு எம்ஜிஆருக்கு சவால் விட்டார் எம்ஜிஆருக்கு சவால் விட்டு அந்த சவாலில் சத்யசீலனை வெற்றி பெற செய்தார் டி ராஜேந்தர் இதற்கு காரணம் கருணாநிதியின் பெருந்தன்மையும் கருணாநிதி தன்னுடைய தம்பியை தட்டி கொடுத்து வளர்க்கும் ஒரு பாங்கும் இருந்தது என்பதை நாம் மறுத்து விட முடியாது கருணாநிதி அப்படி எம்ஜிஆருக்கு ராஜேந்தர் சவால் விடக்கூடிய அளவுக்கு தம்பி ராஜேந்தரின் துணிச்சல் தனது கழகத்திற்கு பெரிய நன்மையை கொடுக்கும் என்றால் அந்த தம்பி அந்த துணிச்சலோடு தன்னை முன்னிறுத்தி அந்த சவாலை விடுவதில் தவறில்லை என்று கருணாநிதியும் பெருந்தன்மையாக அன்று செயல்பட்டார் என்பதும் வரலாறு அந்த வகையில் எம்ஜிஆரின் பஞ்சாயத்தை நீங்கள் சொல்வதையெல்லாம் நான் கேட்க கேட்க முடியாது நியாயம் பக்க நியாயத்தில் தான் இருப்பேன் என்று சிலிடு சிலிடித்தெழுந்து எம்ஜிஆரை எதிர்த்த சிங்கம் தான் டி ராஜேந்தர் டி ராஜேந்தர் அரசியல் வரலாற்றில் எண்பத்தொன்பதாம் ஆண்டு வ வார்த்தையை வந்து தெளிவாகவே கூறலாம் அளவுக்கு மீறி கருணாநிதியிடம் அவர் தன்னை உயர்த்தி தேவையில்லாமல் வீம்பு காட்டி அரசியல் அரங்கத்தில் தன்னை அவராகவே வீழ்த்தி கொண்டார் கருணாநிதி அவருக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்தார் படம் ஜொலிக்கிறது என்னில் பாதி என் தம்பி என்றெல்லாம் ராஜேந்திரை புகழ்ந்து கருணாநிதி மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார் இத்தனைக்கும் ஸ்டாலின் வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் கூட தான் அரசியல் அரங்கத்தில் வெற்றி பெற ராஜேந்திரின் உழைப்பு தேவை என்று ராஜேந்தருக்கு மிக அதிக முக்கியத்துவத்தை கருணாநிதி கொடுத்தார் ராஜேந்தர் தான் அந்த முக்கியத்துவத்தின் அளவு தான் திமுகவுக்கு வருவதற்கு முன்பாகவே கருணாநிதி முதல்வரானார் என்பதையெல்லாம் உணராமல் எம்ஜிஆர் வளரும் கட்சியில் அண்ணாவிடம் போர் பாலிட்டிக்ஸ் பண்ணினார் அந்த கட்சிக்கு இருபத்தேழு சதவீதமாக இருக்கும்போது அந்த எம்ஜிஆரின் அதிகார அரசியலை காமராஜன் தலைவர் அண்ணா என் வழிகாட்டி என்றெல்லாம் அண்ணாவிடம் போர் பாலிடிக்ஸ் பண்ணி ராய் மேல்சபை பதவியை ரிசைன் பண்ணும்போது அது வளரும் கட்சி என்பதால் அண்ணா ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆரின் அதிகார அரசியலுக்கு அதனை ஒரு சமரசமாக சமரசமாக்கி கொண்டார் ஆனால் கருணாநிதியோ எஸ்டாப்ளிஷ் லீடர் ராஜேந்தர் வந்து கருணாநிதியின் வளர்ச்சிக்கு திரைப்புலகம் மூலமாகவும் பிரச்சாரங்கள் மூலமாகவும் அரும் அரும் பணி கூட ராஜேந்தரோட கிளைம் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்ததனால் அவர் திமுகவில் தொடர முடியாத அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டது ராஜேந்திரின் அரசியல் வீழ்ச்சி திமுகவில் தொடர முடியாமல் போனது என்றால் அது மிகையாகாது இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களோட தொழில் வந்து விவசாயம்தான் இப்போ வந்து வர்த்தகத்துறையிலும் துறையிலும் கல்லூரிகளிலும் எஸ்ஆர்எம் ஆர் பச்சமுத்து உடையார் அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாரு உடையார் அகமுடையார் போன்ற எல்லாம் செங்குந்தர் போன்ற எல்லாம் ஒன்றிணைத்து பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் ஒரு தலைவராக இன்று பெரம்பலூர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அவரை அரசியல் ரீதியாக அவரை மிரட்டியவர்களை எல்லாம் வாயடைக்கு செய்யும் அளவில் அவரே எம்பி ஆகி இன்று மக்களவை உறுப்பினராக உடையார் சமூகத்தின் ஒரு தனித்தன்மையை நிரூபித்திருக்கும் ஒரு தலைவராக பாரிவேந்தர் இருக்கிறார் அவர் வந்து கல்வித்துறையில் மிகுந்த சாதனை செய்திருக்கிறார் அதேபோல் எம்ஜிஆரின் நண்பரான ராமச்சந்திர உடையாரும் கல்வித்துறையில் சாதனை செய்தவர்கள் காட்ஷிப்ஸு நிறுவனம் உடையார் சமூக நிறுவனம் இதேபோல் நிறைய உடையார் சமூக நிறுவனங்கள் வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து கல்வி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் வந்து தமிழகத்தில் இருக்கின்றன விவசாய சமூகமான உடையார் சமூகம் ஒரு வர்த்தக சமூகமாகவும் தன்னை முத்திரை பதித்து வளர்ந்து வருவது என்ப வளர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் நாம் தொடர்ந்து உடையார் சமூக பிரமுறைகளை பற்றி கூற வேண்டுமென்றால் வி வி சாமிநாதன் என்ற நேர்மையான அதிமுக அமைச்சரை நாம் கண்டிப்பாக குறிப்பிட்டே ஆக வேண்டும் விவி சாமிநாதனை உடையார் சமூகத்திற்கு அரசியல் அதிகார பரவலை எம்ஜிஆர் ஏற்படுத்திய போது உடையார் சமூகத்திற்கு முக்கிய பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து தமிழக ஜாதிகளுக்கும் பொதுவானவரான எம்ஜிஆர் வந்து உடையார் சமூகத்திற்கு வி சாமிதானுக்கு இந்து அரங்கத்துறை அமைச்சர் மற்றும் பல சிறப்பான லாகாக்களை கொடுத்து அதாவது அமை அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார் ஜனார்த்தனன் என்ற பெயரில் ஒரு உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் அரசியல் அரங்கத்தில் கோல வச்சினார் என்று கருதுகிறேன் மேலும் பொன்முடி உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் என்ன தெரிகிறது குறிப்பாக வந்து உடையார் சமூகம் வந்து அரசியல் அரங்கத்தில் தான் இருக்கும் பகுதியில் அனைத்து சமூகங்களையும் அரவடைத்து ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு சமமாக இருக்கிறது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள ஒரு சமூகம் அந்த சமூகத்தில் இன்றைய அரசியல் அரங்கத்தில் வந்து தேசிய சக்தியான ஜி கே வாசன் ஒரு முக்கிய சக்தியாகவும் பிற்படுத்த சமூகங்களை ஒன்றிணைந்து பச்சைமுத்து பாரிவேந்தர் பச்சைமுத்து உடையார் வந்து ஒரு முக்கிய சக்தியாகவும் இருக்கிறார்கள் மற்றபடி திமுக கழகத்தில் பொன்முடி ஒரு முக்கிய சக்தியாக இருக்கிறார் தமிழக அரசியல் வரலாற்றில் முத்திரை பதித்த தலைவர்களை கொண்ட ஒரு சமூகம் உடையார் சமூகம் மூப்புனார் உடையார் நயனார்கள் இவர்கள் வந்து பர்க பர்கவ குலத்தவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் சுருதிமான் நத்தமான் மலையமான் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஒரு பண்பாடு கலாச்சாரத்தில் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு சமூகமாக பிற்படுத்தப்பட்ட சமூகமான உடையார் சமூகத்தைச் சேர்ந்த உயர் உயர் காவல்துறை அதிகாரிகள் ராஜேந்திரன் போன்றவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் சொக்கலிங்கம் போன்றவர்கள் வந்து அரசு துறையிலும் முத்திரை பதித்தவர்கள் உடையார் சமூகம் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு சமூகமாக திகழ்கிறது உடையார் சமூகம் வந்து பிற சமூகங்களை அரவணைத்து சென்று தன் தன் அந்த பகுதியில் உடையார்களின் வளர்ச்சி மட்டுமல்ல பிறரின் வளர்ச்சிக்கும் ஒரு ஊந்து சக்தி ஊன்று சக்தியாக இருந்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே பல நன்மைகளை செய்து வரும் ஒரு சமுதாயமான சமூகம்தான் உடையார் சமூகம்

இன்றைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் இருக்குன்னா அதற்கு பொருத்தமான ஒரு சமூகமாக தான் அவங்க இருக்கிறாங்க